பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமத்தின் டிஎம்எஸ் டைம்ஸ் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், பிபிஎம் நகர், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி 0453-289-1111, 0453-289-1101. முனைவர் பிபிஎம்எம் சங்கர் தலைமையில், முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில், பிபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். பிபிஎம்எம் ஐடி பார்க், பிபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பிபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, பிபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, பிபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, பிபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, பிபிஎம்எம் ஆர்கிடெக்சரல் கல்லூரி, பிபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, பிபிஎம்எம் ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக பிபிஎம்எம் மெடிக்கல் பவுண்டேஷன். எல்லாம் நிறைந்தது, மகளிர் கல்விக்கென சிறந்தது. பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0453-289-1111 மற்றும் 0453-289-1101. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சிலிண்டர்ஸ், 100 அடி ரோட், கோவை. நான் ஸ்டீபன், திருச்சியிலிருந்து பேசுறேன். டி எம் சவுந்தரராஜன் அவர்களை பத்தி பேசணும்னா எவ்வளவோ பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஆயிரக்கணக்கான பாடல்கள் எம்ஜிஆருக்காக, சிவாஜி கணேசனுக்காக, ஜிம்னி கணேசனுக்காக, இது மாதிரி அந்த காலத்து ஹீரோஸ் ஜெயன்ஸ் அவங்களுக்காக பாடியிருக்காரு. எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். மடி மீது தலை வைத்து, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு பாடியிருப்பார். அதை அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அது ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அந்த பாட்டை கேட்கும்போது அது நம்மளை அறியாமலே நம்மளும் அது கூட சேர்ந்து பாடணும் அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்கும். ஸோ அந்த பாட்டை நீங்களும் கேட்கலாம். இப்போ
பெயர் மா ஜெயா என்பது. நான் தமிழாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவன். எனக்கு கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்கள் மிக பிடிக்கும். அதில் டிஎம்எஸ் பாடிய பாடல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவருடைய பாடல்கள் எனக்கு பிடிப்பதற்கு ஒரு காரணம் அவருடைய குரல் வளம், கண்ணீர் என்று ஒலிக்கும் அவருடைய குரல். அவருடைய குரல் பல முன்னணி நடிகர்களுக்கு ஒத்துப்போவது அது பெரிய ஒரு வியப்பான ஒரு செய்தி. அதிலும் அவர் சிவாஜி கணேசனுக்கு பாடும்போது அவரை போல அவருடைய குரல் போல நமக்கு கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லாமல் தோற்றமளிப்பது போல இருக்கும். அதே குரலை மாற்றி எம்ஜிஆருக்கு ஏற்றவாறு பாடுவார், அதே மாதிரி ஜெயசங்கருக்கு ஏற்ற மாதிரி பாடுவார். அப்படி அவர் பாடுகின்ற அந்த பாடுகின்ற முறை, அவருடைய கண்ணீர் என்ற குரல், அவருடைய அந்த தெய்வீகத்தன்மை, இசை, இவையெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதனால் அவருடைய பாடலை நான் விரும்பி கேட்பேன். அதில் ஒரு பாடல், கொடி அசைந்ததால் காற்று வந்ததா, காற்று வந்ததால் கொடி அசைந்ததா. இந்த பாடலில் வந்து என்னென்னா, இயற்கை வந்து நமக்கு ஒவ்வொன்றையும் வந்து நமக்கு நம் முன்னே ஒரு வினாவை வைத்திருக்கிறது. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல வினாக்கள் இருக்கிறது. இதனால் இது ஏற்பட்டதா அல்லது அதனால் இது ஏற்பட்டதா என்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு விடை காணும்படியாக ஒரு கேள்வியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதனால எனக்கு இந்த பாடல் மிகவும் பிடித்திருக்கின்றது. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா.
குழுமம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் பிபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிபிஎம்எம் ஐடி பார்க் பிபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிபிஎம்எம் பொறியியல் கல்லூரி பிபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி பிபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி பிபிஎம்எம் செவிலியர் கல்லூரி பிபிஎம்எம் ஆர்கிடெக்சரல் கல்லூரி பிபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி பிபிஎம்எம் ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் இவற்றுக்கெல்லாம் சிகரமாக பிபிஎம்எம் மெடிக்கல் பவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொலைபேசி இலக்கம் 0453289111 மற்றும் 0453289001 வாருங்கள் பெண்களே ஜெயித்து காட்டுவோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மல்லிகா நான் அறந்தாங்கில அங்கன்வாடி பணியாளர் வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அவர் வந்து டிஎம்எஸ் சுசிலா காம்பினேஷன் பாடல்கள்லாம் அவ்வளோ ரொம்ப காலத்தில் அழியாத பாடல்கள் நிலைத்து ரெண்டு பேரும் நிலைச்சு நின்று அவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க அவ்வளோ பாட்டும் கேட்கல நம்ம தேன் போல காதில் வந்து அப்படி பாயும் நம்மளுக்கு இப்போ உள்ள பாடல்களோட அந்த பாடல் வந்து அவ்வளோ மென்மையாக இனிமையாக இருக்கும் எனக்கு பிடித்த பாடல் வந்து எம்ஜிஆர் ஐயாக்கா பாண நீயே தான் எனக்கு மனவாட்டி அப்படிங்கிற பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை கேட்க நான் ஆசைப்படுறேன் நீயே தான் எனக்கு மனவாட்டி நீயேதான் எனக்கு மனவாட்டி என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி நானேதான் உனக்கு விழிகாட்டி இன்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி என் பேர் லதா உத்தமன் நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன்
இப்போ வந்து டிஎம்எஸ் பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா பாடல்களும் ஒரு பாடல் கூட நம்ம வந்து ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப மிக சிறப்பான முறையில் இருக்கும். ஒவ்வொரு வரியும் ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கும். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டுன்னு சொன்னால் மனுஷனே மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பயலே, அந்த பாட்டு மிக சிறப்பான பாட்டு. இந்த காலகட்டத்திற்கு அது உகந்ததாக இருக்குது. டிஎம்எஸ் பாட்டு வந்து எல்லா பாடலுமே மிக சிறப்பானதாக இருக்குது. Hey, manushana manushe saapudu randa thambi payale, idu maaruvade po theeruvade po namma kavale. Manushana manushe saapudu randa thambi payale, idu maaruvade po theeruvade po namma kavale. தரையை பார்த்து நிற்கிது நல்ல கதிரு, தன் குறையை மறந்து மேலே பார்த்தது பதறு. இது போல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே. எதுக்குவாகாண்ட சிலது ஆர்ப்பாட்டம் செய்து வெளியிலே, அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை.
டிஎம்எஸ் ஐயாவை பத்தி சொல்லணும்னா, ஒவ்வொரு நடிகருக்கும் எப்படி எப்படி குரல் மாத்தணுமோ அந்த அந்த மாதிரி மாத்தி பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ளவர் டிஎம்எஸ் ஐயாவுங்க. அவங்கள பத்தி நமக்கு பேசுறதுக்கு வயசு இல்லைனாலும் என்னைக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா இருக்கும். அவர் பாடக்கூடிய ஒவ்வொரு குரலும் அப்படியே கணீர் கணீர்னு தான் ஒலிக்கும். வெண்கல குரல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த குரல் வந்து என்றென்றைக்கும் உலகம் உள்ள மட்டும் அந்த குரல் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே, ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுதே, நான் ஆசையோடு பார்க்கும் பார்வை பேசவில்லையே, போதை வந்த போது புத்தி இல்லையே, புத்தி வந்த போது நண்பன் இல்லையே. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். முதல் வாழ்வு வாழ ஒரு வீடு, மறுவாழ்வு வாழ மறு வீடு, இடைக்கால பாதை மனமேடு, எது வந்த போதும் அவரோடு, போதை வந்த போது புத்தி இல்லையே, புத்தி வந்த போது நண்பர் இல்லையே. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். ஆஹா லலா லலா கடவுள் என் வாழ்வில் கடன் காரன், கவலைகள் தீர்த்தால் கடன் தீரும், ஏழைகள் வாழ்வில் விளையாடும், இறைவானி கூட குடிகாரன், போதை வந்த போது புத்தி இல்லையே, புத்தி வந்த போது நண்பர் இல்லையே. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம், ஊத்திக்கிறேன் கொஞ்சம், ஊத்திக்கிறேன் கொஞ்சம், ஊத்திக்கிறேன் கொஞ்சம்.